அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ரஷ்யா உக்ரைன் பற்றின அடுத்தடுத்து அப்டேட் தாங்க. மிகப்பெரிய அதிரடி மாற்றங்கள்லாம் நிறையா நிகழ்ந்துருக்கு. ஏன்னா 40 நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ரஷ்யா வச்சு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற இந்த சமயத்தில் டக்குன்னு இவங்களுக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்தாங்க ரஷ்யா தரப்பினது. நீங்கள் என்னடா எனக்கு அதிர்ச்சி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாட்டோட கேஸ் கனெக்ஷனை டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க. அங்கே கட் பண்ணுறதுனால மற்ற ஐரோப்பிய நாடுகளில் கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. ஆஹா, நம்மளுக்கு அடுத்த சுச்சுவேஷன் வந்துருமானு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவங்க செஞ்சால் ரைட்டு, ரஷ்யா செஞ்சால் தப்பான், என்ன நியாயம் இது? ஸோ அது கூட பரவாயில்ல. யூஎன்சி போனவொடனே கேட்ட கோரிக்கையை பார்த்து ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வந்துச்சான். ஸோ அப்படி என்ன ஒரு கோரிக்கையை முன் வச்சார். அது இல்லாமல் சைனாவுக்கும் ஆஸ்திரேலியாவும் வைக்கப்படுகிற அந்த குற்றச்சாட்டுகள் என்ன, மீண்டும் அந்த சாலமான இஷ்யூ மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக பார்க்கப்படுறது. அது மாதிரி பல பல அதிரடி திருப்பங்கள் நடந்திருக்கு. இதை பற்றின ஒரு தகவலாகவும் ஒரு முழு வீடியோவும் பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம ரெண்டு விஷயத்தை ரொம்ப கிளியராக டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்று, அந்த அசோசால் ஸ்டீல் பிளான்ட்டுக்குள்ளே அந்த பதுங்கு குழியிலிருந்து வெளியே வராமல் கொஞ்சம் அப்படியே அங்கேயே இருக்காங்க, ரஷ்யா தரப்பில் மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்ல. ஸோ இந்த விஷயத்துக்கு யூஎன் சீஃப் நேராக போன உடனே ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சாங்க, நீங்கள் அந்த அசோசால் ஸ்டீலாக இருக்கட்டும், மரியூ போலாக இருக்கட்டும், ஹியூமன் காரிடார் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி மக்களை வெளியேற்றத்திற்கு ரஷ்யா உதவ வேண்டும்னாங்க. அவங்களுக்கே சிறப்பு வந்திருக்கும் கண்டிப்பாக. எப்போ இதாக தான்ப்பா நாங்கள் 10 நாளாக சொல்லிட்டு இருக்கிறோம், மரியூ போலியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மக்கள் வெளியேறுங்க வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு அவர் உடனே ஓகே சொல்லிட்டாங்களாம். உடனே யூஎன் சீஃப் வந்து என்ன கேட்டாருன்னா, ரெட் கிராஸ் உள்ள அலோவ் பண்ணுங்கனாலும் அதுக்குமே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே, ரெட் கிராஸ் நாங்கள் அலோவ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் அவங்க மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க, இதை தான் நம்ம 4 நாளாக ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கிறோம், இவர் இப்போ தான் அந்த கோரிக்கையை வைக்கிறாருன்ற மாதிரி. அதே மாதிரி இதை அமைதிப்படுத்துவதற்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது, என்னெல்லாம் பிரச்சனை சொல்லிட்டு முழுமையாக ரஷ்யா கிட்ட தகவல்கள் கேட்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுவார், நேராக உக்ரைன் கிட்ட வருவார். ஸோ இந்த இஷ்யூலாம் தாண்டி இவங்க நினச்சதும் அவர் கேட்டதும் ஒன்றா மேட்ச் ஆகிடுச்சு, உடனே ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்த ஒரு யூடர்ன் விஷயம் என்னென்னா, ஜெர்மனி ஜெர்மனி நேற்று என்ன பண்ணாங்க, திடீர்னு கொஞ்சம் நியூட்ரலாக இருந்தாங்க, திடீர்னு யூடர்ன் எடுத்து மிக அதிரக கனரக ஆயுதங்கள்லாம் நாங்கள் கொடுக்குறோம், வாகனங்கள்லாம் நம்ம கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. அதனால் ரஷ்யா தரப்பில் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்படி இவங்க சொல்கிறதுக்கான காரணம் என்ன, 40 நாடுகள் ஜெர்மனியோட இடத்துல கூடியிருக்காங்க. இதுக்கோட முக்கிய ஹெட் யாருன்னா யுஎன்னுடைய செக்ரட்டரி. யுஎன்னுடைய செக்ரட்டரி என்ன பண்ணியிருக்காங்க, 40 நாடுகளில் வெளியுறவுத்துறை அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர்களாகட்டும், இந்த முக்கிய நபர்கள்லாம் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல், ரஷ்யா ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கிளாப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ரெண்டாவது, இந்த செகண்ட் ஸ்பேஸையும் முறியடிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் போய் கியூவில் பார்த்த வரைக்கும் அந்த செகண்ட் ஸ்பேஸை முறியடிக்கணும் அப்படின்னா நம்ம 40 நாடுகள் இதுவரைக்கும் கொடுத்த ஆயுதங்களோட பெருசாக ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹை படத்தில் சொன்ன மாதிரி தான், இதுக்கும் மேலே அதுக்கும் மேலே ஏதாவது நம்ம செய்யணுன்ற மாதிரி இவங்க பெரிய பெரிய டைலாக் விட்ருக்காங்க. இந்த டைலாக் விடுறது மட்டும் இல்லாமல், பெரிய அளவுக்கான நிதிகளை திரட்ட வேண்டும். இந்த நிதிகளை திரட்டி எந்த அளவுக்கு நம்ம ஆயுதங்களை தொடர்ந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரஷ்யாவை பலவீனப்படுத்தணும். ஸோ இந்த போரை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த ஒரு சின்ன நாடு மீதும் போர் புரியணுமோ இல்லை ஆக்கிரமிக்கணுமோன்ற ஒரு எண்ணத்தை துளிர் கூட விடக்கூடாத அளவுக்கு ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த மிகப்பெரிய கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணுது. இந்த டிஸ்கஷனில் ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன தெரியுமா, உக்ரைனுடைய வளர்ச்சிக்கோ உக்ரைனுடைய மறுகட்டமைப்புக்கோ இல்லை அங்கே பாதிக்கப்படுகிற மக்கள் வெளியே அகதிகளை வெளியேறாங்கள அவங்களுக்கான மறுவாழ்க்கையோ அங்கே அமைதியை நிலைநாட்டணுமோ அதெல்லாம் எந்த டிஸ்கஷனும் கிடையாது. எப்படி ரஷ்யாவை ஒழிக்கணும், எந்த அளவுக்கு நம்ம ஆயுதங்களை கொடுக்கணும், இந்த போரை எப்படி வளர்த்தணும், இந்த கடைசியில் அணு ஆயுதத்தை போடுற வரைக்கும் நம்மளுடைய வேலைன்ற மாதிரி கிட்டத்தட்ட இதை நான் சொல்கிறன்றதுக்காக நீங்கள் திங்க் பண்ணி பார்க்காதீங்க. அந்த டிஸ்கஷனில் நீ எல்லா ஆர்டிக்கலை எடுத்து படித்தாலும் சரி, இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட பணங்கள்லேருந்து கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாமே அமைதிக்காக கொடுக்குறாங்களா அப்படின்னாலாம் கிடையவே கிடையாது. ரஷ்யாவை வீழ்த்த வேண்டும்ன்றதுக்காக இவங்க ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது, உலக நாடுகள் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. மீதி இருக்கிற நாடுகள் இப்போ இந்தியா சைனா போனாலும் நாங்கள் நடுநிலையை வைக்கிறோன்றாங்க, டைரெக்டாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ ரஷ்யாவை எதிர்க்கிறாங்க, பார்க்கலாம் என்ன மாதிரி நிலைமை, யார் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாங்கன்னு. கடைசியில் இந்த போர் எப்படி தெரியுமா, ரஷ்யா வந்து ஆரம்பத்தில் இன்வெர்ட் பண்ணுறோம், அதாவது உக்ரைனை நாங்கள் ஆக்கிரமிக்கிற ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ எப்படி தெரியுமா போர் வந்து நிற்கிது, இப்போ மேற்குலக நாடுகளாக இந்த பக்கம் ரஷ்யாவான்ற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நடுவில் நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் அருமையாக ஆட தராது, இவர் நினைக்கிறார் நம்மளுக்கெல்லாம் கொடுத்து ஊதுறாங்க சூப்பரான ஆளுங்கன்னு நினைக்கிறாங்க. பட் போக போக தான் அவருக்கு
புரியும். என்னடா இவன் தொடர்ந்து ரஷ்யா பக்கமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா வரலாறு கிளியரா படிங்க. ஏன்னா உங்களுக்கு ஒருதலை பட்சமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னோட பழைய வீடியோஸ் ஃபுல்லா வரிசையா பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப தெளிவாகவும் கிளியராகவும் இருக்கும். ஸோ இதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கிற அந்த சமயத்திலே போலந்தும் பல்கேரியாவும் எங்களுக்கு ரூபிளில் பே பண்ணல, அதனால் நாங்கள் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கிறோம், நாளையிலேருந்து கேஸ் கனெக்ஷன் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நாங்கள் அனௌன்ஸ் பண்ண சொல்லி போலந்துக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, பல்கேரியாவுக்கு கட் பண்ணிட்டாங்க. இங்கே கட் பண்ணுற விஷயம் எப்படின்னா, இந்த பைப்லைனை பாருங்களேன், இந்த ஏமன் பைப்லைன் சொல்லுவாங்க, அதாவது கேஸ்ப்ரோம் நிறுவனத்திலிருந்து இந்த ஏமன் பைப்லைன் வழியாக வருது. இந்த ஏமன் பைப்லைன் அப்படின்னா இந்த பிக்சரை பாருங்கள், கிளியராக இருக்குது. இந்த பெரிய ஒரு பைப்லைன் பிளாக் கலரில் இருக்கா, அப்படியே அந்த பக்கம் லிதுவேனியா, போலந்து, ஹங்கேரி, இந்த பக்கம் வந்துன்னா பல்கேரியா, கிரீஸ், இட்டாலி, ஜெர்மனி. ஸோ போலந்து கடந்து தான் அந்த பக்கம் ஜெர்மனிக்கு வருது. அந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கோங்க. சரி, இது ஒரு விஷயமா. இன்னொரு விஷயம், ரஷ்யாவை கேஸை மட்டுமே முழுமையாக 100% நம்பியிருக்கிற நாடுகள்லாம் பார்த்துக்கோங்க, மேலே இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ரஷ்யாவை சார்ந்தாக்குறாங்க. அந்த லாஸ்ட் மூணு நாடு பாருங்கள், மால்டோவா, பின்லாந்து, லாட்வியா, இவங்க மூணு பேருமே 100% இருக்கிறாங்க. மால்டோவான்ற விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மால்டோவும் கொஞ்சம் கதி கலங்கி நிற்கிறாங்க, ரஷ்யா ஆக்கிரமிப்பு பண்ண போகிறோம் அப்படின்றதுனால. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பல்கேரியா, இப்போ ரீசெண்டாக கண்ணே சொன்னாங்கல்ல, பல்கேரியா, ஜெர்மனி, இட்டாலி, போலந்து, பிரான்ஸ், இவங்களாம் எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்கள் ரஷ்யானுடைய கேஸ், இது முழுமையாக பைப்லைனுடைய பர்சன்டேஜ். அதாவது இங்கே நம்ம இந்தியாவெலாம் என்ன மாதிரின்னா, நம்ம சிலிண்டர் இருக்கும், சிலிண்டரில் பிடிச்ச எல்என்ஜின்னு சொல்லுவாங்க, இதை பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அங்கே 100%ல் ஆல்மோஸ்ட் 75% முழுமையாக பைப்லைன் தான். ஒவ்வொரு வீட்டுக்கும் இங்கே தண்ணி கனெக்ஷன் வருது இல்லையா, இந்த வாட்டர் கனெக்ஷன் மாதிரி தான் அங்கே கேஸ் கனெக்ஷன் இருக்குமா, அந்த எந்த அளவுக்கு யூனிட் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கான பேமெண்ட் பண்ணுமா. ரஷ்யா அந்த யூரோப் நாடுகள் முழுமையாக ஏன் இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, நிறைய பைப்லைனை கொடுத்து ஃபுல்லாக சோபஸ்டிகேட்டடாக ரஷ்யா வச்சிருச்சு. சோபஸ்டிகேட்டட்னா அப்படியே சொகுசாக வச்சுக்கிட்டாங்க. பட் இப்போ தடை விதிக்கிறன்றனால தான் எல்லா நாடுகளும் பயப்படுறதுக்கான காரணம். போலந்து என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் 75% நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஸ்டாக் வச்சுருக்குறோம், அது இல்லாமல் இந்த சிலிண்டர் எல்பி நம்ம இந்தியா மாதிரி லிக்யூடிட்டி சிலிண்டர் இருக்கு இல்லையா, அது மூலியமாக நான் கொஞ்சம் சமாளிச்சிக்கோம். அது இல்லாமல் நாங்கள் இரண்டு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோம், ஒன்று பால்டிக் ஸ்டேட் நார்வேலேருந்து போட்டிருக்கோம், அது அக்டோபர்லேருந்து எங்களுக்கு வரப்போகுது, லித்வேனியாவிலேருந்து போட்டிருக்கோம், அது கொஞ்சம் அதாவது இப்போ மே 1st வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ ஏப்ரல் மே 1st அதுலேருந்து வந்தாலும் அங்கே மிக ஒரு சிக்கலை நோக்கி போயிட்டுருக்கு. இவங்க அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்டே யூரோப்னுடைய மணி முழுமையாக குறைந்து விட்டது. குறைந்து விட்டதுனா 4% மேலே கீழே வந்துச்சான், கடந்த 5 வருடங்கள் இல்லாத அளவுக்கான வீழ்ச்சி. மீண்டும் இவங்க அந்த யூரோப் யூ நேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே ஒவ்வொரு தடைகளாக விதிக்கப்பட்டால் அவங்களோட நாணயம் முழுமையாக, அதாவது இன்றைக்கி ரஷ்யா எந்த அளவுக்கு வீழ்ச்சி போகிறதோ அதே அளவுக்கான வீழ்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்க போடுகிற பிளான், அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க போடுகிற பிளான் எல்லாமே நெக்ஸ்ட் இயருக்கு தான், அடுத்த வருஷத்துக்கு தான். ஸோ இந்த வருஷத்துக்குள்ளேயே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாற்றம் கண்டுருவாங்க. அதனால தான் யூரோப் நேஷன் நேற்று அந்த 40 நாடுகள் கூட்டினாங்கல்ல, அந்த கூட்டத்தையெல்லாம் தாண்டி மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. இப்போ வந்து கேஸ் கனெக்ஷன் டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக போலந்து தரப்பில் என்ன சொல்லிட்டாங்க, இது மிகப்பெரிய ஒரு அநீதி, இதுக்கான நாங்கள் கண்டிப்பாக இது கோர்ட்டு கேஸ் அது மாதிரிலாம் போகும்னு சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை வந்து நீங்கள் ரூபலில் பே பண்ணாங்க, அதுக்கு நீங்கள் பண்ணலை, அது ஓகே. சரி, இதுக்கே நீங்கள் கோர்ட்டு கேஸ் போகிறீங்களே, அப்போ நீங்கள் இத்தனை நாள் அசட்டு ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணுறீங்களே, ஃப்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அரசு உடமையாக்குறீங்களே, அதுக்கெல்லாம் எங்கே போகிறது? ஒரு நாட்டோட மதிப்பை நீங்கள் அரசு உடமையாக்குனீங்கன்னா அது ரைட்டு, நாட்டோட பிரஜையோட சொத்துக்களை அரசு உடமையாக்குறீங்களே, இதுக்கெல்லாம் எங்கே போய் விசாரிக்கிறது? எங்கேயுமே விசாரணை இல்லை. நீங்கள் பண்ணால் கரெக்டு, உங்களுக்கு வந்தது அப்படின்னா ரத்தம், அதே ரஷ்யாவுக்கு எது மாதிரி வந்தது அப்படின்னா அது தக்காளி சட்னி அப்படின்றது பார்க்குறீங்க பற்றியா? இந்த வேறுபாடு கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன் இந்த விஷயத்தை நான் கிளியராக சொல்கிறேன்னா, கனடா நேற்று லெஜிஸ்லேட்டிவில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது ஏன்னா மொத்தம் அவங்க இருக்கிற மொத்த எம்பிஸும் இது வரைக்கும் சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணாங்கல்ல, இந்த ஃப்ரீஸ் பண்ண சொத்துக்களை முறையாக விற்கிறதுக்கான சட்டங்களை பாஸ் பண்ணுறாங்க. அப்போ இது கரெக்டு இல்லை, இதெல்லாம் கரெக்டு. அவங்க வந்து நீங்கள் ரூபலில் பே பண்ணலன்ற கட் பண்ணுறாங்க பார்த்தியா, அதுதான் தப்பு. இப்போ பல்கேரியா என்ன பிரச்சனை அப்படின்னா, பல்கேரியா ஏற்கனவே நியூட்ரலாக தான் எடுத்தாங்க. நியூட்ரலாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் S-300 மிசைல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே கொடுக்கக்கூடாது, எங்கள் நாட்டு வழியாக போகக்கூடாதுன்னு ஏற்கனவே தடுத்தாங்க. ஆனால் பல்கேரியாவும் வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா நம்ம நியூட்ரலாக இருந்து நம்மளுக்கே இந்த மாதிரி ஒரு ஆப்பை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கடந்த 2 நாட்களாக பல்கேரியாவோட ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப மாறுபட்டு இருந்தது. சரி, பல்கேரினா கூட ஓகே, ஹங்கேரி பார்த்தீங்கன்னா முழுமையாக ரஷ்யா பக்கம் தான் இருந்தாங்க, ஆனால் ஹங்கேரிக்குமே ஒரு சில ட்விஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை, அதாவது தனது ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் யூரோப் நேஷன்லாம் ஒன்று கூடி மிகப்பெரிய பொருளாதார தடை அது இதுன்னு சொல்லிட்டு மிக ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க. பட்
இதுக்கப்புறம் ரஷ்யானுடைய அடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூகேவுக்கு நேரடி வார்னிங் கொடுத்துட்டாங்க. நீங்கள் யூகே தான் அதுக்கான மிக முக்கிய காரணம், அவங்க சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு இது எல்லாமே அடுத்தடுத்து ரஷ்யாவை நேரடியாகவே தோன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த கூட்டத்தையும் தாண்டி ரஷ்யா தரப்பிலிருந்து போடப்படுகிற ஆயுதங்களாக இருக்கட்டும் இல்லை எவப்படுகிற ஆயுதங்களாக இருக்கட்டும், ஒரு டார்கெட்டை வச்சுலாம் அவங்க போடுறதில்ல. சும்மா வராங்க, 10-50 அடிச்சுட்டு போகிறாங்க. ஒன் ஆஃப் த வேர்ல்டுலே வீக்கஸ்ட் மிலிட்ரி எங்கன்னா அது ரஷ்யாவா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. டே டு டே யூகேலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னே என்ன சொன்னாங்க, பெரிய அளவுக்கான முன்னேற்றம் இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய 9 பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு மிலிட்ரி வந்து வீக்கஸ்ட் மிலிட்ரின்றாங்க. அப்புறம் பார்த்தா நேற்று 15,000 இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மாறுபட்ட ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்யாவை இழிவுபடுத்துகிற மாதிரியும் நிறைய ஒரு சில செயல்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்கன்றனால மிக பயங்கரமான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கா தரப்பில் வெளியூர் தரப்பாக இருக்கட்டும், இது ஆண்டனி பிளிங்டனாக இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ந்து எங்கள் டிரான்சிஸ்ட்ரியா பகுதியை பிடிக்கிறாங்களே, அந்த மால்டோவா பகுதியில் இருக்கிற டிரான்சிஸ்ட்ரியா இந்த பகுதியை பிடிச்சிங்க அப்படின்னா மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு மீண்டும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதில் மால்டோவா என்ன பிரச்சனைனா, மால்டோ வந்து 91 பிரிஞ்சு வராங்க இல்லையா, 91 பிரிஞ்சு வரும்போது இங்கே டான்பாஸ் ரீஜியனில் எப்படி ரஷ்யா மொழி பேசுகின்ற, ரஷ்யாவை ஆதரிக்கின்ற மக்கள் ரஷ்யா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினை குழுக்கள் இருந்தாங்கல்ல, இதே மாதிரி பிரிவினைவாதிகள் இந்த இடத்துல இருந்திருக்காங்க டிரான்சிட்ரியாவிலையும். ஸோ இவங்களுடைய முழு நோக்கம் என்னென்னா, இவங்க முழுமையாக ரஷ்ய மொழி பேசுகிறார்கள், ரஷ்ய மொழி கூட சேரணும் அப்படின்னா ரஷ்யா மக்களை சார்ந்திருக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு. ஸோ அப்பயே தனிநாடு கோரிக்கை வைக்கிறாங்க. 92 மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. அப்போ ரஷ்யா நேராக உள்ளே வராங்க, உள்ளே வந்து அமைதி தூதுக்குழு ஏற்படுத்துகிறாங்க. இப்போ கூட ரஷ்யா தரப்பில் 500 பீஸ் கீப்பர் இருக்கிறாங்க மிலிட்ரி தரப்பில். அது இல்லாமல் ரஷ்யானுடைய 1000 மிலிட்ரிக்கு மேலே அந்த இடத்துல இருக்கிறாங்க. எதுக்காக, இந்த பக்கம் மால்டோவா மக்களுக்கும் இந்த டிரான்சிட்ரியா அந்த பகுதிக்கும் வந்து எப்பயுமே போர் மூன்ற கூடாது, கொஞ்சம் அமைதி நிலை நாட்டுன்றதுக்காக. 2014 கூட யூ நேஷனோட சைன் பண்ணுறாங்க, சைன் பண்ணிட்டு நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க, பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடையுது. ஆனால் பெரிய அளவுக்கான வளர்ச்சி டிரான்சிட்ரியாவில் இல்லை, அதனால் அவங்க ரஷ்யாவை நம்பிக்கிறாங்க, ரஷ்யாவும் பெரும் அளவுக்கான உதவிகளை செய்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, முழுமையாக இந்த கருங்கடல் இருக்கு இல்லையா, கருங்கடல் பகுதியை முழுமையாக தன் கைப்பற்ற வேண்டும்னு சொல்லிட்டு ரஷ்யா நினைக்கிறாங்க. நினைக்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 2 முன்னாடி இந்த மால்டோவுக்கு மேலே இருக்கிற இந்த டிரான்சிட்ரியா பகுதியை நாங்கள் பிடிக்க போகிறோன்னு சொன்னாங்கல்ல, அந்த சொன்ன 2வது நாளில் நான் நேற்று கூட சொன்னேன், அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தாக்குதல், ஒரு டிவி மிகப்பெரிய ஒரு ஸ்டேஷனை தாக்கல் நடந்தது, மொத்தம் 3 இடத்துல மேலே தாக்கல் நடந்திருக்கு. அதனால் மக்கள் வந்து பதட்டமான சூழ்நிலையில் இருக்காங்க. அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர், அதாவது லேடி பிரைம் மினிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சாண்டான்னு நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மக்கள் கொஞ்சம் பதட்டம் அடைய வேண்டாம், அமைதியை நிலவ வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு கோரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. ரஷ்யா எதுக்குற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான நாடுலாம் இல்லை, யூரோப் நேஷன்லேயே மிகவும் ஏழ்மையான நாடு நாங்கள் தான், உக்ரைன் மாதிரியான வளமான போரிடுகின்ற ஆயுதங்கள்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதில் திடீர்னு யூஎன் உள்ளே வந்து என்ன பிடிக்கணும் அப்படின்னா, அதாவது ரஷ்யா தரப்பில் வந்து இங்கே பிடிக்கணும்னா ரொம்ப ஈஸி, ஏன்னா ஏற்கனவே ரஷ்யா மிலிட்ரி தான் அமைதி நிலவிட்டுருக்காங்க, அது ரெண்டு பார்டர்லையும் ஈஸியாக பிடிச்சிருவாங்க. ஆனால் யூஎன் என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து மீண்டும் இங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் மால்டோவை என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் பயத்தை தான் வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த மால்டோவை பயத்தை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே போலந்துக்கு அப்புறம் அதிகமான அகதிகளை ஏற்றுக்கொண்டது யாருன்னா அவங்க தான். ஒவ்வொரு முறை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன சொன்னாங்கன்னா, நிறைய நாடுகள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், எங்களால் முடியல, நாங்களே ஏழ்மையான ஆளுங்கன்ட்டு தொடர்ந்து கோரிக்கைகளை வச்சாங்க. எல்லா நாடுகளும் ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது இவங்க தொடர்ந்து அமைதி காத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ மால்டோவா என்ன பண்ண போகிறாங்க, மீண்டும் உக்ரைனுக்கு படைகளை கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இவங்களே யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஒரு அடிஷ்னல் தகவல், 500,000 மக்கள் அந்த டிரான்சிட்ரியா பகுதியில் இருக்காங்க. 500,000 ஒரு 400,000 மேல் உள்ள மக்கள் ரஷ்யா ஆதரவு பெற்ற ரஷ்ய மொழி பேசுகின்ற மக்களாகவும் இருக்கிறாங்கன்னு ஒரு சில தகவல்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஃபைனலாக சைனா தான், சைனாவில் DJI-ன்னு சொல்லிட்டு ட்ரோன் கேமரா ப்ரொடக்ஷன் இருக்காங்களா, இந்த நிறுவனம் ரஷ்யாவில் நாங்கள் நிறுத்துகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த போரில் பர்டிகுலராக எங்கள் ட்ரோனை நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, எங்கள் ட்ரோனை யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்காங்க. ஸோ சைனா தரப்பிலிருந்து நிறுத்தப்படுகிற மொதல் கம்பெனி தான். இதுக்கு முன்னாடி எல்லாமே அமெரிக்கா பேச்சை கேட்டு அமெரிக்காவை சார்ந்த நிறுவனங்கள், மற்ற நாட்டு சார்ந்த நிறுவனங்கள் தான் நிறைய க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சைனாவுடைய நிறுவனம் ஹால்ட் பண்ணுறாங்க. ஹால்ட் பண்ணுறது இன்னொரு பக்கம் சைனாவுடைய ஹாட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, இந்த சேலமன் ஐலாண்டில் மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கல்ல,
இந்த ஒப்பந்தம் அதாவது சாலமன் ஐலாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆல்மோஸ்ட் 2000 ஒரு 3200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே வந்து இராணுவ பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. இது எங்கள் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா தொடர்ந்து குற்றச்சாட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. குற்றச்சாட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, சரி ஓகே மிலிட்ரி தான் கொண்டு வர, ஆனால் எங்கள் நாட்டு அரசியலில் அவங்க ஈடுபடுறாங்க. ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் எங்கள் பொலிட்டிக்கலில் நேரடியாக பங்கு பெறுற மாதிரி ஒரு சில செயல்கள் செய்கிறாங்க. மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. எங்கேருந்து சாலமன் ஐலாண்ட்லேருந்து இதெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு ஆஸ்திரேலியா சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா கிட்ட மீண்டும் நான் வைக்கப்படுகிற அதே கேள்வி தான், 2200 3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உங்களுக்கே அச்சுறுத்தலாக இருக்குது. உக்ரைனும் ரஷ்யாவுடைய பார்டரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிகிட்ருக்கு. இங்கே வந்துட்டு நேட்டோ வந்தது அப்படின்னா அப்போ ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தலை இருக்குமா இருக்காதா? ஏன் நீங்கள் அது ஓகே, அது சூப்பர், அது கரெக்டு, அது வந்து நியாயமானது, நேர்மையானது, உக்ரைன் சார்பு வந்து ரொம்ப கரெக்டு தான், நேட்டோ செய்கிறது ரொம்ப நியாயம்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே தள்ளி இருக்கிறது, இது வந்து சைனாவும் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கும், சைனா மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இது எந்த விதத்தில் நீங்களே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், ஆஸ்திரேலியனுடைய செயல்பாடு கரெக்டு தானு சொல்லிட்டு. ஃபைனலாக உங்கள்கிட்ட கேட்கப்படுகிற ஒரே ஒரு கேள்வி தான், இவ்வளோ நாடுகள் இவ்வளோ சேர்ந்தும் தொடர்ந்து ஒரு நாட்டை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ரஷ்யா பண்ணது தவறு தான் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு நாட்டை வந்து ஆக்கிரமிக்கிறது என்பது நீ வேறு விதமான முடிவில் எடுத்திருக்கலாம், ஏன்னா அங்கே இருக்கிற மக்களை கொள்வது மற்றது எல்லாமே வந்து தப்பு தான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு மொத்த நாடுகளும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்களே, இப்போ ரஷ்யா நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படின்றது உங்களோட கருத்தை தெரிவிங்க. ஏன்னா என்னுடைய கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்களும் நிறைய நியூஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், ஸோ உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த செய்திகள் இன்னும் நான் வேறு மாதிரி ஏதாவது வழங்கணுமா அப்படின்றதும் கருத்துக்களாக பதிவிடுங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுன்ற சேனலில் நன்றி, வணக்கம்.